முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தில் இந்த அளவு போட்டியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், எல்லாருமே வந்து இது வந்து இந்த பதவி அடையிறதுனால எந்த காசு பிரயோஜனம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டெட் செட்டப் இது. இந்த சர்வீஸ் ஓரியன்டில் இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள விட்டுக்கெடுத்து யார் திறமைசாலிகளோ, யாருக்கு டைம் இருக்கோ, யார் டெடிக்கேட்டடாக இதை பண்ண முடியுமோ, யார் மேலே தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை இருக்கோ, அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணணுன்னு தான் நான் வந்து முதலேருந்தே நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்படி நாலு டீமாக இருக்கும்போது நான் தான சார்கிட்ட சொன்னேன், கிளியராக சார் இவங்களெல்லாம் ஒன்றா இணைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போது ராதாகிருஷ்ணன் சார் வந்து லாஸ்ட்டு நான் ஒரு 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் டைம் அவர் வந்து அனானிமஸாக செக்ரட்டரியாக செலக்ட் ஆனார் டி சிவாசோட சேர்ந்து. அவங்க ரெண்டு பேருமே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. அண்ட் அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண உடனே நான் சொன்னேன், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான சார்கிட்ட சொன்னேன். தான சார் உடனே சொன்னார், ஓகே ஃபைன், சிவா சார்கிட்ட வந்து விட்ரா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி, சிவா சாரும் உடனே நான் பரவாயில்ல நம்ம ராதாகிருஷ்ணன் சார்க்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் தான சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து கலப்பிலி சேகரன் சாரையும் கேளுங்க, அவர் எப்படியாவது விட்ரா பண்ணணும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு அணியை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டிருந்தேன். இன்றைக்கி அதை நம்ம சாத்தியப்படுத்த கலப்பிலி தான சாருக்கும் இதுக்கு மெக்னானிமஸாக ஒத்துக்கிட்டு அண்ட் இந்த அணியை ஆதரிக்கணும், இந்த மாதிரி ஒரு தலைவர் வரணும், ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹோப்பாக இருக்கிறது ராதாகிருஷ்ணன் சார். லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் பார்த்த வரையும் அவர் அவங்களுக்காகவே போராடி இருந்தார். எப்போவுமே ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் அதாவது ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு மனிதனாக ஒரு ஒரு செயல்பட தலைவராக வந்து ராதாகிருஷ்ணன் சார் இருந்துட்டு இருந்தார். அவர் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி அவர் நிற்கும்போது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்போ அனானிமஸாக வந்து ஒத்தொத்தராக ஆதரவு பண்ணுறது அவருக்கு இருக்கிற அந்த மாபெரும் வரவேற்பு நான் சொல்லுவேன். அண்ட் கலப்பிலி சேகரன் சார் நன்றி, இது வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்வை நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத ஒரு சக்திகள் உள்ள நுழைஞ்சு இந்த அசோசியேஷனை இந்த ஒரு சங்கத்தை பாதிக்கக்கூடாது. இது தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர்கள் தான் நிர்வகிக்கணும். அண்ட் தயாரிப்பாளர்களுக்குள்ள விட்டு கொடுத்து எல்லாருமே ஒன்றா இருந்து ஒரு நல்ல சங்கமாக இதை நடத்தணும், அடுத்த கட்டம் கொண்டு போகணும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு மூலமாக, அதாவது விட்டு கொடுக்கறது மூலமாக, ஃபஸ்ட்டு டி சிவா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்குறாரு, அடுத்து கலப்பிலி சேகரன் சார் அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே சேர்ந்து இப்போது ராதாகிருஷ்ணன் சாரை வந்து கண்டிப்பாக முன்மொழியிறது அவரோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி செலுத்துது ஆக்சுவலி. அண்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நாங்கள் நானும் சிவா சாரும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது கண்டிப்பாக ராதாகிருஷ்ணன் சார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக இந்த அணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அண்டு இந்த நேரத்தில் ஊடகங்களை ஏன் கூப்பிட்டு நாங்கள் இந்த சொல்கிறதுன்னா, என் தயாரிப்பாளர் சங்கம் பொறுத்தவரையும் மெஜாரிட்டி இங்கே ஒன்றா தான் இருக்குது அப்படின்றத உங்களை கம்யூனிகேட் பண்ண தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்கோம். இந்த குழுவில் போட்டியிடுற எல்லாரும் ஜெயிக்கணும், இந்த அணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே உழைச்சிட்ருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னென்னா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனே இல்லாமல் சிறந்தவர்கள் அந்த திறமையானவர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் அனானிமஸாக லாஸ்ட் டைம் எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் 2 செக்ரட்டரி போட்டி இல்லாமல் ஜெயிச்சாங்களோ எல்லா செயற்குழு உறுப்பினர்களும் எல்லாருமே போட்டி இல்லாமல் ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்குள்ளே வரணும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அண்ட் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.